ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா ஸ்டோரிஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எபிசோட் 3 பார்ட் 1 மிஸ்டர் ஜென் எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து காசு கொடுத்து மொத்தமா கேமை விலக்கி வாங்கணும்னு பேராசப்படுறாரு. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம மீட்டிங்க க்ளோஸ் பண்ணிடுறாரு. சோ இந்த எபிசோட்ல அவரோட ஸ்மார்ட் திங்கிங் என்னன்னு பார்க்கலாம். யூ லிஃப்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யூ பயங்கர டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காரு, எதுக்காக அவங்க நம்மளை இங்க மீட்டிங்னு கூப்பிட்டாங்க. லைஃப் டைம் ஒர்க்கை போய் ஒரு கேவலமான ஆஃபருக்கு கேக்குறாங்க. அவங்களுக்கு நம்மளை பார்த்தா ஜோக்கா தெரியுதா? அதுக்கு ஹீரோ, நான் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு யூ சொல்றாரு, அவங்க மூஞ்சுக்கு நேரம் முடியாதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி யூ கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, அவங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க, சோ நமக்கு மட்டும் மோசமா நடந்துக்க தெரியாதா என்ன அப்படிங்கிறாரு. அந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு யூ ரிலாக்ஸ் ஆகி, இப்போ நான் அவங்களுக்கு தான் பாவம் பாக்குறேன் அப்படிங்கிறாரு. ஈரன் நேஹே கிட்ட லிப்ட் ஏறும்போது வரா. அதுக்கு நேஹே, மிஸ்டர் ஜென் ஏதாவது சொல்லிவிட்டாரா அப்படின்னு கேக்குறாரு. நான் அவருக்காக வரல, எனக்காக வந்திருக்கேன்னு ஈரன் சொல்றா. அவ ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிருக்கனால யூ அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ நேஹே கிட்ட, என்னோட அங்கிள் பழைய காலத்தாலு, ஸோ அவரோட யோசனைகளும் அந்த மாதிரி தான் இருக்கு, அவரை தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க, பிசினஸ் மீட்டிங்னா அப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு. ஈரன் அங்கிளை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது உங்களுக்கு சாதகமா டீல முடிச்சு கொடுக்கட்டான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ, அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அப்செட்டா இருக்க ஈரன் கிட்ட செஞ்சி, அவனை பார்த்தாலே தெரியுது ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கான், அதுவும் இல்லாம அவனோட ஸ்டேட்டஸும் ரொம்ப புவரா இருக்கு, கண்டிப்பா உங்க அப்பா அம்மா எக்ஸப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஈரன், கண்டிப்பா எங்க அப்பா அம்மா எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒத்துப்பாங்க. நேஹே ரொம்ப கிரேட், அவன் அவனா இருக்கனாலதான் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கிளை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது நேஹே கூட ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிடு அப்படின்னு செஞ்சி கிட்ட சொல்றான். அதுக்கு அவன், கண்டிப்பா என் வாய்ஸ் எல்லாம் இங்க பழிக்காது, சரி போ, நானே அவரை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஈரன் சொல்றான். விவி கேமை பத்தி ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு வேற வேற யூசர் ஐடி பாஸ்வேர்டும் கொடுக்கறான். இன் கேஸ் இன்டர்வியூவர் ஏன் இதெல்லாம் சிமிலரா இருக்கு அப்படின்னு கேட்டார்னா, நாங்கெல்லாம் ஒரே ரூம்மேட்ஸ் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்கறா. சோ எல்லாரும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை மக பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல எர்சிக்கு இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்றாங்க பேரை. சோ அங்க விவியும் எர்சியும் போறாங்க. எதர்ச்சியா அங்கதான் ஜென்ஜியும் ஈரனும் வந்து நிக்கிறாங்க. ஈரன் இன்டர்வியூ எல்லாம் எப்படி போகுதுன்னு உள்ள பாக்கணும்னு கொஞ்சம் ஆர்வப்பட்டு, ஜென்ஜி கிட்ட வா போலாம், என்ன ஹையர் பண்ணதுக்கு அங்கிள் என்னைக்கும் ரெக்ரெட் பண்ணக்கூடாது, நான் ஏதாவது அவருக்கு பெருமையா யோசிக்கிற அளவுக்கு பண்ணணும்னு சொல்றா. கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லி ஜென்ஜியும் போயிடுறான் இன்டர்வியூ ஹாலுக்கு. ஈரனோட எர்சியோட இன்டர்வியூ டர்ன் வருது. அப்ப ஈரன் உட்காந்துருக்கிறத அவ உள்ள வரும்போது கவனிக்கிறா. இவையே இங்க உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி உட்காடுறா அவளும் இன்டர்வியூக்கு. இன்டர்வியூவர், நீ எதுக்காக இந்த கம்பெனி ஜாயின் பண்ணுன்னு கேக்குறாரு. அதுக்கு எர்சி, உங்க கம்பெனி ஒரு சின்ன செல்போன் மேனுபேக்சர் பண்ற ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனி ஆயிருக்கு, சோ என்ன மாதிரி யங் டேலண்டடா நீங்களும் கொண்டு வரீங்க, இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி என்னையும் நான் செல்ஃபா க்ரோ பண்ணிக்கணும்னு சொல்றா. உனக்கு கேம் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு இன்டர்வியூவர் கேக்குறாரு. ஆமா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எர்சி சொல்றா. அவளோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் கேக்குறாங்க. எர்சி, நான் சைனீஸ் கோஸ்ட் ஸ்டோரி அப்படின்ற கேம் தான் விளையாடுறேன். அவளோட யூசர் ஐடி சொல்லும் போது அவளுக்கு மறந்து போயிருது. சோ தெரியாம அவளோட ஃப்ரெண்ட் விவியோட ஒரிஜினல் யூசர் ஐடிய சொல்லிடுறா, லூ விவி அப்படின்னு. விவியானே அப்படின்னு கேக்குறான். ஆமான்னு சொல்ற எர்சி. ஜென்ஜி விடாம நிறைய கேள்வி கேக்குறான் ஷாக்ல. அதுக்கு என்ன உனக்கு தெரியுமான்னு எர்சி கேக்குறா. எர்சிக்கு போய் சொல்லிட்டோம், நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டா. ஒருவேளை இவன் அவளோ விவியோட ஃப்ரெண்டா இருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறா. ஈரன் என்ன ஆச்சுன்னு ஜென்ஜி கிட்ட கேக்குறா. இல்ல, கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ ஹால்ல இருந்து கிளம்புறாங்க. இன்டர்வியூ முடிஞ்சு எர்சியும் வெளியில வரா. இன்டர்வியூ எப்படி பண்ணன்னு விவி கேக்குறா. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப சின்ன தப்பு அப்படின்னு எர்சி சொல்றா. என்ன பண்ணுன்னு கேட்கும்போது, பதட்டத்துல நான் உன் சப் அக்கௌண்ட்டை மறந்துட்டு ரியல் அக்கௌண்ட் மெயின் அக்கௌண்ட் லூ விவி அப்படின்னு சொல்லிட்டேன் தெரியாம அப்படிங்கிறா. விவி, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, விட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிறா. எர்சி, இன்டர்வியூ ஹாலில் ஒரு பையன் உட்காந்துருந்தான், அவன் என்னமோ வித்தியாசமா பிஹேவ் பண்ணா, உன்னோட எனிமையா இருப்பானோ கேம்ல அப்படின்னு கேட்கறா. விவி, அவன் யாருன்னா நமக்கு என்ன, எதுவும் நீ எதுவும் வாய திறந்து ஒளராம வந்து சேந்தி அப்படிங்கிறா. நேஹே யூ ரெண்டு பேரும் இன்டர்வியூ நடக்கிற பிளேஸ்க்கு வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ யூ கேக்குறாரு, ஈரன் உன்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாலா, என்ன சொன்னா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ, இந்த இமேஜினேஷன்லாம் நீ கேம்ல கொஞ்சம் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணினா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறாரு. யூ, நீ ரொம்ப எல்லாம் ஆக்ட் பண்ணாத, என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுன்னு கேக்குறாரு. நீ ஓகே சொல்லிட்டியா இல்லையா அப்படிங்கிறாரு. ஹீரோ பேசிட்டே திரும்பி பார்க்கும் போது நம்ம ஹீரோயினை செகண்ட் டைம் பாக்குறாரு. யூ விவிய பார்த்துட்டு, என்ன ஒரு அதிர்ஷ்ட நாள், மேல கேம்பஸ் பியூட்டியை பார்த்தோம், கீழே டிபார்ட்மெண்ட் பியூட்டியை பாக்குறோம் அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோ, டிபார்ட்மெண்ட் பியூட்டியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு.
சொல்றாரு. அதுக்கு யூ சொல்றாரு, வருஷத்துல பியூட்டி காம்படிஷன் கேர்ள்ஸ்க்கு நடக்கும், இது வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரும் அப்படி செலக்ட் ஆனதுல நல்ல வேலைக்கு அந்த பூனே டேல் போட்ட பேரு பிவிவி, அவ தான் போன வருஷம் டிபார்ட்மெண்ட் பியூட்டியா செலக்ட் ஆகி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு காமிச்சவ. ஹீரோவை பத்தி ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேக்குறான் யூ. அதுக்கு விவிவி அவளோட பேரு அவளுக்கு பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறாரு. யூ சொல்றாரு, இன்னைக்கு கண்டிப்பா லாட்ரி டிக்கெட் தான் வாங்க போறேன், மேல காலேஜ் பியூட்டியை பார்த்தேன், கீழே டிபார்ட்மெண்ட் பியூட்டியை பாக்குறேன், அதுவும் இல்லாம ஓம் வாயால ஒரு பொண்ணு பேரை சொல்லி கேக்குறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, என் லைஃபே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் பண்றேங்கிறாரு யூ. நம்ம டிபார்ட்மெண்ட் பியூட்டி அழகா தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இன்டர்வியூ முடிஞ்சு விவியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வெளியில வராங்க. எர்சி நம்ம எல்லாரும் எப்படியாவது இந்த இன்டர்வியூல பாஸ் ஆயிடணுங்கிறா. அதுக்கு ஜியோ லிங்க், நீ எங்க ரூம்மேட்னு தெரிஞ்சா சத்தியமா வேலை போட்டு கொடுக்க மாட்டாங்க, அது தெரியலனா கண்டிப்பா எங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஒரு ஃபன் டைமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விவி டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்புறா. டியூஷன் எடுக்கிற பையன் வெயிட் பண்ணுவான்னு, விவி இன்னைக்கு நைட்டு நீங்களே டின்னர் சாப்பிட்டுக்கோங்க, நான் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. விவி கொடுத்த அட்ரஸுக்கு குவாங் வந்துடுறான். விவியும் அங்க வந்து குவாங்க உள்ள கூட்டிட்டு போறா. விவி ஒரு கோடு யூஸ் பண்ணி அந்த டோரை தட்டுறா. ஒரு சின்ன பையன், அதுவும் காலு ஊனமுற்ற ஒரு பையன் அந்த டோரை திறக்கிறான். ஆண்டி எங்க, உங்க அம்மா எங்க, வெளியில போயிட்டாங்களான்னு கேக்குறா விவி. ஆமா வெளில போயிட்டாங்கன்னு சொல்றான் சின்ன பையன். அந்த குட்டி பையன் போயிரு, அவனுக்கு குவாங்க பார்த்ததுல இருந்தே கொஞ்சம் காண்டு பிடிக்கவும் இல்லை. சோ உன்னை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியல, நீ தான் எனக்கு இங்கிலீஷ் டியூஷன் எடுக்க வந்த ஆளா அப்படின்னு கேக்குறான் சின்ன பையன். அதுக்கு அவன் ஆமான்னு சொல்றான் குவாங். விவி கேக்குற, சின்ன பையன்ட்டையும் நீ சண்டைக்கு போவியா இல்ல அப்படின்னு. கண்டிப்பா எனக்கும் கொஞ்சம் மேனஸ் இருக்கு அப்படின்னு குவாங் சொல்லிட்டு உள்ள போறான். விவி குவாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா சின்ன பையனுக்கு. இவன் ஒரு ரேர் டேலண்டட் ஃபாரின் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு, உன்னோட இங்கிலீஷ் டியூஷன் இருக்கதா வந்திருக்காருன்னு. குவாங் ஹாய் சின்ன பையன் அப்படின்னு கூப்பிடுறான். நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, நான் வந்து மெச்சோடு, என் பேரை விவி சொன்னா உன் காதுல விழலையா அப்படின்னு கேக்குறான். விவி அந்த பையன்ட்ட, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா எனக்கு காமி அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் எனக்கு ஒரு சப்ப மேட்ரு, நான் அன்னைக்கே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அதெல்லாம் காமிக்க. அந்த சின்ன பையன் எனக்கு தாகமா இருக்கு, சோடா வேணும்னு விவி கிட்ட கேக்குறான். அதுக்கு விவி, சோடா எல்லாம் ஹெல்தி கிடையாது, நான் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு உள்ள போறா. அது வரைக்கும் குவாங் உனக்கு கம்பெனி கொடுப்பான்னு சொல்றான். அதுக்கு குவாங் நானா அப்படிங்கிறான். வேற வழியே இல்லாம அவன் பக்கத்துல போய் உட்காடுறான். உனக்கு விவி தான் ரொம்ப வருஷமா டியூஷன் எடுத்துட்டு இருக்கானா அப்படின்னு குவாங் கேக்குறான். அதுக்கு குட்டி பையன், ஆமா அவ ரொம்பவே ஸ்மார்ட், அதனாலதான் எனக்கு டியூஷன் எடுக்க முடியுது, உன்னை பார்த்தா அவ்வளோ ஸ்மார்ட்டாலாம் தெரியல, சோ நீ அதெல்லாம் யோசிக்காத எனக்கு டியூஷன் எடுக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்றான். விவி ஏதோ ஒரு கோடு வச்சு டோரை திறந்தா, அந்த கோடு உங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ளதா, அது என்ன அப்படின்னு கேக்குறான். அந்த குட்டி பையன், அது பேரு மாஸ் கோடு அப்படிங்கிறான். அதோட மீனிங் என்னன்னு கேட்கும் போது, சாதாரணமா இருக்க உன்னோட ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அது புரியாது, எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு தான் புரியுங்கிறான் குட்டி பையன். அந்த கோட் மூலியமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா அந்த கோட்ஸ் மூலியமா நாங்க மெசேஜை ஷேர் பண்ணிக்குவோம், முக்காவசி நேரம் நான் வீட்டுல தனியா தான் இருப்பேன், சோ விவி தான் இந்த மார்ஸ் கோட சொல்லி கொடுத்து யாரு வந்தாலும் டோரை ஓபன் பண்ணக்கூடாது, இதை வச்சுதான் அவ என்னை ப்ரொடெக்ட் பண்றா நிறைய பேத்துக்கிட்ட இருந்து. குவாங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அந்த கோடோட மெசேஜ் என்னன்னு எனக்கு சொல்ல முடியுமான்னு கேக்குறான். அதுக்கு அந்த சின்ன பையன், கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், அது எனக்கும் விவிக்கும் இல்ல சீக்ரெட். விவி ஜூஸ் எடுத்துட்டு வரும்போது அந்த குட்டி பையன், இவருக்கு எனக்கு டியூஷன் எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றான். உடனே குவாங், நான் எப்போட அப்படி சொன்னேன்னு சொல்லி எந்திரிக்கும் போது, அந்த குட்டி பையன், எனக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுல எந்த அபிப்பிராயமும் இல்ல, நீ எனக்கு சொல்லி கொடுங்கிறான். விவி எங்கிட்ட சொல்றா, ஒரு கிரேட் ப்ரோக்ராமர் ஆகணும்னா அதுக்கு நிறைய இங்கிலீஷ் நாலேஜ் கவா இருக்கணும். அதுக்கு அந்த பையன், ஏன் உன்னால எனக்கு இங்கிலீஷ் டீச் பண்ண முடியாதான்னு கேக்குறா. அதுக்கு விவி, என்னோட இங்கிலீஷ் அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு சொல்றா, ஒரு எக்ஸ்பர்டிஸ்ட் இருந்தா கண்டிப்பா கத்துக்க முடியும், சரி உனக்கு இவன் ஒத்து வரலன்னா பரவாயில்ல, நம்ம இன்னொருத்தவங்களை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றான். அதுக்கு அந்த பையன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். டியூஷன் முடிஞ்ச அப்புறம் விவியும் குவாங்கும் கிளம்பிடுறாங்க. அந்த குட்டி பையனுக்கு, நான் ஹோம்ஒர்க் எல்லாம் உன்ட்ட கொடுத்துட்டேன், இந்த தாட்டி ஹார்டா இருக்கு பார்த்து பண்ணிடுன்னு சொல்றா விவி. விவி மட்டும் தனியா போறப்ப கூப்பிட்டு அந்த சின்ன பையன், அது உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறான். விவி, இந்த குட்டி மண்டையில இவ்வளவு ஓடுதா, அவங்க என்னோட காலேஜ் மேட், அவ்வளவுதான் மத்தபடி எதுவும் கிடையாது. அந்த குட்டி பையன் சொல்றான், பேசி பழகின வரைக்க குவாங் உனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் கிடையாது, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. விவி சொல்றா, அப்படியா, இப்போ ஃபியூச்சர்ல என்ன ப்ரொபோஸ் பண்ணா நான் கண்டிப்பா நோ சொல்லிடுறேங்கிறா. அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, கண்டிப்பா நீ நோ தான் சொல்லணும் அப்படின்னு, நான் உனக்கு ஒரு பையனை சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், அவரை உனக்கு
பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கிறான். போன்ல நம்ம நேஹே ஹீரோவோட போட்டோவை காமிக்கிறான். இவர் உன்னோட காலேஜ் கேம்பஸ்ல தான் இருக்காரு, இவரு தான் உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்சா இருப்பாருன்னு சொல்றான் குட்டி பையன். அதுக்கு விவி சொல்றா, அவரோட லெவல்லாம் ரொம்பவே ஜாஸ்தி, இவர் தான் எங்க காலேஜ்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆன பர்சனாலிட்டி, நம்மள இவரை பார்க்க தான் முடியும், நெருங்க முடியாதுங்கிறா. அந்த குட்டி பையன், இல்ல இல்ல நீ ரொம்ப லக்கி, ஸோ உனக்கு அவர் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சரி நீ ஹோம்ஒர்க் மறக்காம முடிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா விவி. விவியும் குவாங்கும் அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இரு, எங்களோட அம்மா வந்துருவாங்க 10 நிமிஷத்துலன்னு சொல்றா விவி. அதுக்கு குவாங், எதுக்கு நான் அவங்கள பார்க்கணுங்கிறான். அப்போதானே அவங்க அம்மாவோட காரை பார்க்க முடியும், இல்லாட்டி நான் போட்டோவை ஃபேக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன்னு நீ சொல்லுவ அப்படிங்கிற. குவாங் அவனோட போனை காமிச்சு, நான் ஆல்ரெடி அந்த போஸ்டர் டெலிட் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் இப்போ உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றான். இங்க முடியுது எபிசோட் 3. நெக்ஸ்ட் எபிசோட்ல அவனோட அப்பாலஜைஸ் நம்ம ஹீரோயின் செப் பண்ணிட்டாங்களா இல்லையானுங்க பாக்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம டங்குன்னு பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம், அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் பை.